வணக்கம் மாணவ செல்வங்களே நல்லா இருக்கீங்களா நான் உங்களுடைய தமிழ் மூஸ் பேசுகிறேன் இப்போ நம்ம மாத தேர்வு முடிஞ்சு இன்றைக்கி நீங்கள் நோட்டெல்லாம் கரெக்ஷனுக்கு டெஸ்ட் நோட்லாம் கரெக்ஷன் கொடுத்துருப்பீங்க நான் உங்கள் இருக்குமா கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்றைய தமிழ் வகுப்பில் இரண்டாவது ஏழில் இருக்கக்கூடிய கிழவனும் கடலும் அப்படிங்கிற துணைப்பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் விரிவானம்னா என்ன துணைப்பாடம் கிழவனும் கடலும் அது என்ன கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் தி சி த ஓல்ட் மேன் அடு தி சி அப்படிங்கிற ஒரு புதினம் இது வந்து ஒரு கதை படக்கதையாக நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு வயதான தாத்தா அந்த வயதான தாத்தா வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அவருடைய தொழில் அந்த முதியவர் அவர் வந்து நினைச்சிடாரு நிறைய நாட்களாக போயிட்டே இருக்காரு அவருக்கு மீனே கிடைக்கல எண்பத்தி நான்கு நாட்களாக கடலுக்கு போகிறாரு எந்த மீனும் கிடைக்கல எயிட்டி ஃபோர் டேஸாக போகிறார் அவர் கூட மனோலின் அப்படிங்கிற ஒரு சிறுவரும் சிறுவன் என்ன செய்கிறான் போகிறான் அந்த முதியவர் பெயர் என்ன தெரியுமா சாண்டியாக்கோ முதல்ல நான் ஒரு கதையை சுருக்கி சொல்லிடுறேன் அப்புறமா பார்க்கலாம் சரியா அந்த முதியவர் பெயர் என்ன சாண்டியாக்கும் அவரோட மீன் பிடிக்க போகிற பையனோட சிறுவனுடைய பெயர் என்ன மனோலின் அப்போ எண்பத்தி ஐந்தாவது நாள் அவர் நினைச்சரார் தனியாக மீன் பிடிக்க போகிறாரு போகும்பொழுது முதல் நாள் முழுவதும் பார்க்குறாரு அவருக்கு எதுவுமே என்ன செய்யலை மீனே கிடைக்கல இவன் நம்மளை எல்லோரும் சொல்கிறாங்களே நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் இந்த மீனோட தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சார் முடிவு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாரு நம்ம நேற்று முழுவதும் கடலில் இருந்துட்டேன் மீன் சிக்கலை இனிமேல் என்ன செய்யணும் கண்டிப்பாக நம் மீன் இல்லாமல் கரைக்கு திரும்ப போகிறதில்லைன்னு முடிவு பண்ணிக்கிறார் அப்போ திடீர்னு என்ன செய்யுது ஒரு அந்த தூண்டில் வந்து ஒரு அசைவு ஏற்படுது சரி மீன் தான் சிக்கிச்சோன்னு சொல்லி என்ன செய்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து என்ன செய்யுது அவர் சேர்த்து உள்ளே இழுக்குது கடலுக்குள்ளே இழுக்குது அப்புறம் என்ன செய்கிறாரு என்ன நீ என்னையும் கடலுக்குள்ளே படகோட சேர்த்து இழுத்துட்டு போக பார்க்குறியா என்ன தான் நீ தான் நானான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு அதோட ரொம்ப போராடுறாரு எத்தனை மணி நேரமாக போராடுறாரு அப்படின்னா நாலு மணி நேரமாக போராடுறாரு அந்த மீன் வருது போகுது அவரை இழுக்குது கொஞ்சம் நேரம் கண்ணாசந்து தூங்கிடுறாரு ரொம்ப நேரத்தில் முதல் நாள் முழுவதும் அவர் தூங்கலை இல்லையா கண் அசந்து தூங்கிட்டதுனால திரும்ப அந்த தூண்டில் அசைவு கொடுக்குது அது என்ன நினச்சிக்கிறாரு ஒரு நைட் முறை நம்ம தூங்காதனால தான் இப்போ என்ன செய்ய தான் தூங்கிட்டோன்னு இனியும் சும்மா இருக்க முடியாது அப்படி இருந்தால் நானும் போட்டி போடலான்னு சொன்ன சொல்றாரு அந்த மீனோட போட்டி போடுறாரு அப்படி மீனோட போட்டி போடும் அந்த மீன் என்ன செய்யுது அந்த அந்த படகை சுற்றி படகுக்கு மேலே சுற்றி வருது சுற்றி வந்தோன்னு சொல்கிறாரு என்ன மீனை படகை சுற்றி சுற்றி ஏன் இப்படி வட்ட நில் நில் என் எல்லாம் திரட்டி உன என்ன செய்ய போறேன் உன்னை இதை வந்து பிடிச்சிட்டு கரைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது ஒரு கட்டத்தில் நினைச்சாரு அந்த மீனை வந்து என்ன செஞ்சிடறாரு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மீனை வந்து கயிறுகள் அதை வந்து குத்திட்டு அம்பாவில் குத்திட்டு என்ன செய்கிறாரு உன்னோட நான் வந்து நாலு மணி நேரமும் ஒன்று இத்தனை மணி நேரமும் உன்னோட போராடுறேன் நீ இப்படி துள்ளுற உன் உயிரை காப்பாற்ற நீ போராடுற ஆனால் என்னோடய இலக்கு என்ன எனக்கு மீன் இல்லாமல் நினைச்சு முடியாது கடைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சாரு மேலே எலும்பி எலும்பி குதிக்குது சாண்டியாக்க என்ன ஈட்டியால் அந்த மீனை ஒரு குத்து குத்துறாரு உடனே அது மீன் பெரிய அளவில் இருக்கிறதுனால அதை படகோட சேர்த்து பக்கவாட்டில் கட்டுறாரு அது பக்கவாட்டில் கட்டும்போது அந்த கடலில் இருக்கக்கூடிய நிறைய சுறா மீன்கள் எல்லாம் அதை கொத்தி சாப்பிட வருது அப்போ என்ன சுறா மீன்கள் எல்லாம் விரட்டிட்டு அவர் கரைக்கு வராரு கரைக்கு வந்து படகை கட்டும்போது பார்த்தா அவர் பிடிச்சிட்டு வந்த மீனில் தலைப்பகுதியும் எலும்பும் தான் மிஞ்சி இருக்குது மீதியெல்லாம் என்ன சாப்பிடுச்சிங்க அந்த சுறா மீன்கள் சாப்பிட்டுருச்சிங்க அப்போ இப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை அவர் வீட்டில் வருத்தமாக இருக்கும்போது அந்த மனோலின் அப்படிங்கிற சிறுவன் வர்றான் அந்த சிறுவன் என்ன சொல்றான் அடையப்பா எவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்க தாத்தா நீ பெரிய வீரன் தான் அப்படிங்கிறான் உடனே அவர் சொல்றாரு அப்படி இல்லை மனோலின் நான் பிடித்த மீனை நீ பார்த்தியா கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம் அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா தாத்தா உன் திறமையும் விடாமுயற்சியும் நீ வென்று விட்டது உன்னுடைய திறமையும் விடாமுயற்சியும் தான் நீ வெற்றி பட்ட என்ன செஞ்சேன் உன்னோட திறமை என்ன விடாமுயற்சி என்ன மீனை பிடிக்கணுங்கிறதா அதை நீ பிடிச்சிட்ட இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது தாத்தா உன்னிடம் நான் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கு இனிமேல் நான் உன்னோட தான் கடலுக்கு மீன் பிடிக்க இந்த கதையானது என்ன செய்து முடியுது சரியா பிள்ளைங்களா இப்போ பாத்தீங்கன்னா அந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிறதுல நுழையும் பாருங்க மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான் சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான் சில நேரங்களில் தோல்வியடைகிறான் சில நேரங்களில் வெற்றியை சந்திக்கிறோம் சில நேரங்களில் தோல்வியை சந்திக்கிறோம் அப்ப மனிதன் என்ன செய்யறான் இயற்கையோடு எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையே போராட்டம் தான் ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை நம்ம செஞ்சிருக்கக்கூடிய முயற்சி என்றைக்கும் என்ன செய்கிறதில்லை ஓய்கிறது இல்லை மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைகிறது மனிதன் இயற்கையோடு என்ன போராட்டம் நடத்துகிறானோ அதுதான் அவனுடைய வாழ்வை அமைக்கிறது போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது மீன் போராடும் மீனவர் ஒருவரின் வாழ்க்கையை பார்ப்போமா மீன் பிடிக்க போராடக்கூடிய அந்த வயதான முதியவர் அந்த தாத்தா சாண்டியாக்கோ அப்படிங்கிறவரை பற்றி என்ன செய்ய போறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதான் உங்களுக்கு தொகுத்து மிஸ் முதல்ல கதையாக சொன்னேன் சரியா இந்த நூலை பற்றிய குறிப்பு பாருங்கள் கிழவனும் கடலும் இந்த ஓல்ட் மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு ஆங்கில நூலு இதை தமிழில் மொழிபெயர்த்தனை செஞ்சுருக்காங்க படக்கதையாக சுருக்கி கொடுத்துருக்காங்க இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இதுக்கு நோபல் பிரைஸ் கூட கிடைச்சிருக்கு எந்த வருஷம் நைன்டீன் ஃபிஃப்டி இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணணும் சரியா இதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் வரும் இந்நூலின் ஆசிரியர் ஹெமிங்வே இந்நூலின் ஆசிரியர் யார் எர்னஸ்ட் ஹெமிங்வே சரி கதைக்கு போலாமா இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டமே இந்த கதை இக்கதையின் நாயகன் சாண்டியாக்கோ அந்த வயதான தாத்தாவோட பெயர் என்ன சாண்டியாக்கோ வயது முதிர்ந்த மீனவர் அவர் முன்பெல்லாம் கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்ப மாட்டார் ஆனால் கடந்த எண்பத்தி நான்கு நாட்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை எயிட்டி ஃபோர் டேஸா எந்த மீனுமே அவர் கெனச்சி கிடைக்கிறதுல மனோலின் என்னும் சிறுவன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் நாற்பது நாள்களும் அவனுடன் கடலுக்கு வந்தான் அந்த பையனோட பேர் என்ன மனோலின் இந்த பிக்சர் பாருங்க தெரியும் இல்லையா அந்த வயதான தாத்தா சாண்டியாக்கும் அந்த பையனார் மனோலின் நாற்பது நாள் வரான் அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்ததோடு பேச்சு துணையாகவும் இருந்தான் அவரோடு கடலுக்கு போனால் ஒரு மீனும் கிடைப்பதில்லை என்று அவனை வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர் அவரது பெற்றோர் அவங்கள பற்றவங்க இவரோடு இவரோட அதை போனால் மீனே கிடைக்காதுன்னு சொல்லி வேறு படகுக்கு அனுப்பிடுறாங்க இப்போதெல்லாம் தனியாகவே மீன்பிடிக்க செல்கிறார் சாண்டியாகோ எண்பத்தி ஐந்தாவது நாள் எண்பத்தி நாலு நாள் எயிட்டி ஃபோர் டேஸ் அவருக்கு மீனே கிடைக்கல எயிட்டி ஃபைவ் எண்பத்தி ஐந்தாவது நாள் அவர் நினைச்சாரு கடலுக்கு போகிறாரு இப்போ சாண்டியாக்கோ என்ன செய்கிறாரு கடலுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் சாண்டியாக்கோ எனக்கு மீன்கள் கிடைக்கவே கிடைக்காது என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அதை மாற்றி காட்ட வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார் தூண்டிலிட்டு காத்திருக்கிறார் தனியாக வந்திருக்கக்கூடாது பேச்சு துணைக்கு மனோலி என்னை கூட்டிகிட்டு வந்திருந்ததுக்கா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவனோட பேசிட்டுருக்கலான்னு நினைக்கிறார் அடுத்த நாள் காலை முதல் நாள் முழுவதும் ஒரு மீனும் அவருக்கு கிடைக்கல அடுத்த நாள் காலையிலே சொல்றார் இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன் ஒரு மீனும் சிக்கவில்லையே ஆனது ஆகட்டும் இனி நான் மீன் இல்லாமல் கரை திரும்பப் போவதில்லைன்னு உறுதி எடுத்துக்கிறார் நண்பகல் மத்தியானம் ஆயிடுச்சு தூண்டில் கயிறு அசைகிறது அப்போ தூண்டில் இருந்து கயிறு என்ன செய்யுது லைட்டா அசையுது அடனே தூண்டில் கயிற்று ஏதோ இழுப்பது போல இருக்கிறதே ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறார் வா வா மீனே தூண்டில் முள்ளில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன் சாப்பிடு சாப்பிடு அப்போது நீ என்னிடம் மாட்டுவாய் வா வா அப்படித்தான் வான்னு சந்தோஷமா சொல்றான் தூண்டிலில் மீன் சிக்கி கொள்கிறது தூண்டிலை வேகமாக இழுக்கிறது நிச்சயமாக இது பெரிய மீனாகத்தான் இருக்க வேண்டும் அது என்ன செய்ய தூண்டில் வந்து வேகமாக இழுக்குது இழுத்தோன்னு என்ன ஆகுது சரி சரி

மீன் நீருக்கு மேலே வருவது மூழ்குவதுமாக இருக்கிறது மீன் என்ன செய்து கீழே போகுது தண்ணிக்குள்ளே போகுது வருது போது அப்படியே இருக்குது மேலேயும் வராமல் ஆழத்திற்கும் செல்லாமல் படகை எங்கோ இழுத்துக்கொண்டே போகிறதே இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படியும் மேலே வந்து தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி விடாமுயற்சியோடு இருக்கிறார் நம்மளது தான செய்வோம் ஐயோ நம்மளால் மீனை பிடிக்க முடியலன்னு வீட்டுக்கு திரும்பிவிடுவோம் ஆனால் அவர் என்ன செய்யலை அப்படி இல்லை கடினமாக போராட்டம் அந்த மீனோட அவருடைய நோக்கு என்ன எப்படியாவது மீனை பிடிச்சிட்டு கரைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா எண்பத்தி நான்கு நாட்களாக அவருக்கு என்ன செய்யல மீனே கிடைக்கல இல்லையா சாயந்தரம் ஆகிடுது பசியும் சோர்வும் என்னை மாட்டுகின்றன ஏன்னா முதல் நாள் ஒருவன் தூங்கலை சாப்பிடல அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார் நண்பர்கள் தூண்டிலில் சிக்கிய மீன் நாலு மணி நேரமாக என்னிடம் மாட்டம் காட்டுகிறது நாலு மணி நேரமாக என்னகிட்ட வரமாட்டேது ரொம்ப என்னோட போராட்டமாக இருக்குது அப்படிங்கிறார் மீன் அசைவின்றி இருக்கிறது மீனுடன் போராடிய கலைப்பில் சாண்டியாக்கோ சற்று கண்ணை இயர்ந்து விட்டார் அசைவில்லாமல் இருக்க தூண்டில் அவரும் கண்ணை சென்று திடீர்னு பார்த்தீங்கன்னா மீன் மீண்டும் தூண்டிலை இழுக்கிறது உறக்கம் கிடைக்கிறது ஓ இரவு முழுவதும் தூக்கம் இல்லாததால் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனா இனியும் சும்மா இருக்க முடியாது என்ன வா இன்று என்னிடம் இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி என்ன மேலே பிடிச்சி இழுக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா சாண்டியாக்கோவே தூண்டிலை இழுக்கிறார் மீன் முதல் முதலாக நீருக்கு மேலே துள்ளி குதிக்கிறது அந்த மீன் என்ன செய்யுது தண்ணிக்கு மேலே குதித்து வருது ஆகா தூண்டில் மாட்டியது நீ தானா இப்போது தான் உன்னை முழுமையாக பார்க்கிறேன் நடையப்பா எவ்வளோ பெரிய மீன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மீன் படகை சுற்றி வட்டம் இருக்கிறது ஏ மீனே படகை சுற்று சுற்றி ஏன் இப்படி வட்டமிடுகிறாய் நில் நில் என் வலிமையை எல்லாம் திரட்டி உன்னை எதிர்க்கப் போகிறேன் என்ன இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு உன்னை என்ன செய்யப்பற எதிர்க்க போறேன்னு சொல்றாரு தாத்தா மீண்டும் மேலே வருகிறாயா விட மாட்டேன் நீ எவ்வளோ பெரிய மீனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என் உயிர் உள்ளவரை உன்னுடன் போராடி வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா அதோட போராடுறது அது என்ன செய்யுது படகையே கவுக்க பார்க்குது நான் சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை இத்தனை மணி நேரமாக உன்னுடன் போராடுகிறேன் ஏன் இப்படி துளிகிறாய் அப்படின்னு சொல்லி அதமா பேசுகிறாரு உன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள நீ போராடுகிறாய் நான் என் இலக்கை அடைய போராடுகிறேன் மீன் மீன்ட்டு பார்த்து மீனை பார்த்து என்ன சொல்றாரு நீ உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க போராடுற நான் என்னுடைய இலக்கு என்னுடைய குறிக்கோள் என்ன மீனை பிடிச்சிட்டு கடற்கரைக்கு போகணுங்கிறது தான் இந்த போராட்டத்தின் முடிவில் ஒன்று நான் உயிரோடு இருப்பேன் அல்லது நீ இருப்பாய் ஒன்று நான் இருப்பேன் இல்லைனா நீ இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மீன் படகுக்கு அருகில் மேலெலும்பி குதிக்கிறது சாண்டியாக்கோ ஈட்டியால் மீன் அணிச்சிறார் ஒரு குத்தி குத்துறார் இறுதியாக உன்னை கொன்று விட்டேன் இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கிறது கயிறுகளில் சுருக்குகள் போட வேண்டும் அப்படின்ட்டு அந்த மீன் செய்கிறாரு மீனின் நீளம் அதிகமாக இருந்ததால் அதை படகின் பக்கவாட்டில் கட்டிவிடுகிறார் எனக்கு மீன் கிடைக்காது என்று எல்லோரும் சொன்னார்கள் பார்த்தீர்களா வலை இல்லாமல் இவ்வளவு பெரிய மீனை யாராவது பிடித்தது உண்டா விடாமுயற்சியின் பயனை என்று நான் உணர்ந்தேன் அவர் தூண்டில் தான் போடுறாரு வலை விரிக்கல அந்த தூண்டில இவ்வளோ பெரிய மீன் வந்துருச்சு அப்போ இதுக்கு அவருடைய விடாமுயற்சி தான் காரணம் இல்லையா அப்போது படகை நோக்கி மீன் வருகிறது நான் பிடித்த மீனை சாப்பிடவா வருகிறாய் என் ஈட்டிக்கு நீயும் இறையாக வேண்டியதுதான் மீன் மீன்களை சாப்பிடும் இல்லையா அப்ப இந்த பெரிய மீனை சுறா மீன் வருது அவர் மீன் அணைச்சிராரு ஈட்டிக்கு இரையாக வேண்டாம்னு சொல்லி அங்கு வரக்கூடிய மீன்களெல்லாம் எல்லாம் ஈட்டியால் ஈட்டியால குத்தி அனுப்பிச்சிடுறாரு மேலும் சில மீன்கள் வருகின்றன நான் பிடித்த மீனை அவ்வளவு எளிதாக பறிகொடுத்து விட மாட்டேன் சாண்டியாக்கோ மீன்களை வீழ்த்துகிறார் ஈட்டியால குத்தி அனுப்பிச்சிடுறாரு என்ன ஒரு போராட்டம் அப்பாடா ஒரு வழியா எல்லாம் ஓஞ்சுது இந்த மீன் செய்த அட்டகாசங்களை மனோலின் பார்த்திருக்க வேண்டும் சரி போகட்டும் உடனே சென்று நடந்த எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் சொல்லி தாத்தா என்ன செய்கிறாரு கரைக்கு வராரு ஒரு வழியாக கரைக்கு வந்து விட்டேன் மிகவும் கலைப்பாக இருக்கிறது சரி படகை இழுத்து கட்டுகிறேன் கரையில் என்ன செய்யற படகை இழுத்து கட்டுறாரு ஆ என்ன இது சுறாக்கள் தின்றது போக கடைசியில் மீனின் தலையும் அதன் எலும்பும் தான் மிஞ்சி உள்ளனவா படகோடு இருந்த மீனை பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்கிறார் என்னாச்சு இவன் பிடிச்சிட்டு வந்தோம் இவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தோம் அந்த சுறா மீன்கள் என்னாச்சு அதை சாப்பிட்டுச்சு போல் மீனோட தலையும் அதை எலும்பும் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாண்டியாக்கோ வீட்டுக்கு வராரு சாண்டியாக்கோவை பார்க்க மனோலின் வரான் தாத்தா ஒன்றை பார்க்கத்தான் ஓடோடி வந்தேன் அடையப்பா எவ்வளோ பெரிய மீன் அது மீன் பிடிப்பதில் பெரிய வீரன் தாத்தா நீ அப்படின்னு தாத்தாவை புகழ்கிறான் மனோலின் நான் பிடித்த மீனை நீ பார்த்தாயா கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி தாத்தா வருத்தப்படுறாரு அதுக்கு மனோலி என்ன சொல்றான் பாருங்க அதனால என்ன தாத்தா உன் திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டதே இனி உன்னை யாரும் பழித்து பேச முடியாது பளி தாத்தா உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன இனி நான் உன்னோடு தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா விடாமுயற்சி இருக்கணும் திறமை இருக்கணும் ஒரு செயலை செஞ்சிட்டோன்னு சொன்னால் அதுலேருந்து என்ன செய்யக்கூடாது விட்டுட்டு வெளி வந்துடக்கூடாது அதில் தொடர்ந்து விடாமுயற்சியோடு போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு உணர்த்துது சரியா மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்